ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு மாலுக்கு போயிருந்தோம் அங்க இருந்த ஒருத்தர்கிட்ட நாங்க காட்டன் சாரீஸ் எங்க கிடைக்கும்னு கேட்டோம் அவர் எங்களை மூணாவது மாடியில போய் பார்க்க சொன்னாரு நாங்க லிப்ட தேடி கண்டுபிடிச்சு மூணாவது மாடியில போய் கேட்டா நேரா போய் கடைசியா வலது பக்கத்துல திரும்ப சொன்னாங்க எங்களுக்கு சாரி வாங்குற மூடே போயிட்டுது நாங்க திரும்பி வந்துட்டோம் இன்னொரு நாள் நாங்க இன்னொரு ஜவுளி கடைக்கு போனோம் அங்கேயும் போய் காட்டன் சாரீஸ் எங்க கிடைக்கும்னு கேட்டோம் உடனே அங்க இருந்த ஒருத்தர் வாங்க நான் காட்டுறேன்னு எங்களை கூட்டிட்டு போய் ஆசையா ஒவ்வொன்னா நிதானமா காமிச்சாரு எங்களுக்கு மனசுக்கு நிறைவா இருந்தது இப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலயும் சில பேர் வாயால நமக்கு அறிவுரை சொல்வாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க முக்கியமா பெற்றோர் பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவுரை கொடுப்பாங்க பிள்ளைங்க கிட்ட போடாதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனா தாயும் தகப்பனும் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு அம்மா தன்னோட சின்ன பொண்ணுகிட்ட பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க வீட்டுக்கு வெளிய இருந்து அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு ஒரு பிச்சைக்காரன் குரல் கேட்டுச்சு உடனே அந்த அம்மா வீட்டுல ஒண்ணும் இல்ல போ போன்னு சொல்லி அந்த அந்த விரட்டுனாங்க உடனே பொண்ணு அம்மா கிட்ட அம்மா நம்ம வீட்டுல எவ்வளவு சாப்பாடு இருக்குது ஏன் ஒன்னும் இல்லன்னு சொன்னீங்க இப்போதானம்மா பொய் சொல்ல கூடாதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆமாங்க நம்ம பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலிங்க நம்முடைய பேச்சையையும் நடவடிக்கையையும் அவங்க கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்மள மாதிரியே பேசுவாங்க நம்மள மாதிரியே செய்வாங்க அதனால நாம பிள்ள வளர்ப்புல ரொம்ப கவனமா இருக்கணும் நாம செய்யறத சொல்லணும் சொல்றத செய்யணும் அப்போதான் நம்ம பிள்ளைங்க உள்ளவங்களா வளருவாங்க இல்லாட்டி அவங்க பாதியிலேயே வழி தவறி போயிடுவாங்க வாங்க நான் உங்களுக்கு சரியான வழிய காட்டுறேன்னு சொன்ன அந்த கடைக்காரர் போல நாம இருக்கிறோமா அல்லது வெறும் வார்த்தைகளால வழிகாட்டுறோமா கவனத்தோட இருப்போம் நம்முடைய செயல்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும் நம்முடைய வெளிச்சம் எல்லாருக்கும் பிரகாசமா இருக்கட்டும்